நரேந்திரன், நீங்க சொல்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இந்த வருஷம் ஸ்டீமரை விடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லி இருக்கே. அதுக்காக லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு நான் வாங்கின போட்ல ஆங்கர்ல போட்டா எனக்கு வர நஷ்டத்தெல்லாம் யார் ஏத்துக்கிறது? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, என் போட் கடல்ல போறது வெறும் மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, மத்த பிசினஸும் அதுல நடக்குது இல்ல, அதுல வர லாபத்துல ஒரு பங்கு உங்களுக்கு வருது இல்ல. இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க நரேந்திரன். இத பார், உனக்கு உதவுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாம இல்ல. ஸ்டீமரை நிறுத்தலன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் நமக்கு எதிரி ஆயிடுவாங்க, தொழிலாளர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க. ஏன் ஜாதிக்காரங்க இருக்க மாட்டாங்க. மத்தவங்கனா யாரு? கிறிஸ்டியன்ஸ், அப்புறம் இடதுசாரி அந்த ஐடிசி காரங்க. அவங்களை அடக்கிறதுக்கு என் போட்ல இருக்கிற ஆளுங்களே போதும். ஏதோ பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் போலீஸ் ப்ரொடக்ஷனே கேட்டேன். ச்சே, எல்லாருமா சேர்ந்து என்ன இப்படி குழப்புறீங்க? என் பதவிக்கே ஆபத்து வந்துரு போல இருக்க. ஐயோ தலைவரே, எங்களால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. வரவும் விட மாட்டோம். எல்லா விஷயத்துக்கும் நாங்க கூட இருப்போம், பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல. போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுங்க தலைவரே. கொடுங்க தலைவரே. சரி சரி. ஒத்துக்கமாட்டேங்கிறாங்க. சரி, இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா போட்டை கடலுக்குள்ள விடாம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. சரி சரி, என்னத்தையே பண்ணுங்க. இறங்கி வாங்க சார். தொழிலாளி வயித்துல அடிச்சுட்டு எப்படி போட்டை இறக்குறீங்கன்னு பாக்குறேன். வாங்க முதலாளி. நாட்டு படங்களை போய் கொஞ்சமா சம்பாதிக்கிற தொழிலாளியோட நிலைமை தெரியாது. இந்த வருஷத்தோட இந்த பிரச்சனையை விட்டுடுங்க. அவங்க பட்டினிக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இது எங்களுடைய வேண்டுகோள். ஐயோ ஃபாதர், நீங்க கூட என்ன தப்பா நடிச்சு பேசுறீங்களே. நாட்டு படகுக்காரங்க மாதிரி போட்ல போய் மீன் பிடிக்கிறதும் ஒரு தொழில் தானே. இவங்களோட யூனியன் தலைவர் சொன்னதுனால தான் நான் என் போட்டை எடுத்தேன். ஊர் மக்களான உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், நான் என் போட்டை இறக்கவே இல்லை. போதுமா? மீனவ தொழிலாளர் வாங்க, மீனவ தொழிலாளர் வாங்க, மீனவ தொழிலாளர் வாங்க. நரேந்திரன் முதலாளி, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த அவமானம் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்துதான். இந்த பிரச்சனையை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருந்தீங்கன்னா சிவதாஸ் எங்க இருந்திருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கையும் காலையும் உடைச்சு போட்டிருப்பேன். இப்ப பேசியா? ஏத்துக்கிட்ட எல்லாம் கிளம்பி போ. நமக்கு நம்ம ஆளுங்களே போதும், அவங்க தான் இந்த வேலைக்கு சரியானவங்க. இவனை இப்படியே விடக்கூடாது. திவாகரன், ஆளுங்களை விட்டு அடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நேரடியாவே அவனை எதிர்க்கணும். அதான் போலீஸ் நம்ம பக்கம் இருக்காங்களே. நான் இப்பவே சிஎம்க்கு போன் பண்ணி சொல்றேன், அவனை கஸ்டடியில் எடுத்து கையையும் காலையும் உடைச்சு அனுப்பிடலாம். யாரா இங்க சிவதாஸ்? என்ன சார் பிரச்சனை? ஏன் பிரச்சனை என்னன்னு சொன்னதா சொல்லுவியா? நாங்க எல்லாம் பிரச்சனை இருந்தா தான் தோழரை தேடுவோம். டென்ஷன் ஆகாதீங்க சார், விஷயத்தை சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனைனா சிவானிட சொல்லி பிரச்சனை தீர்த்து வைக்கிறோம். எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு அவ என்ன கடவுளா? கேள்வியும் பதிலையும் நீங்களே சொல்லிட்டே எப்படி? நாங்களும் ஏதாவது சொல்ல வேண்டாமா? அது என்ன நக்கலா? போலீஸ பார்த்தா உனக்கு என்ன விளையாட்டு பொம்மையா தெரியுதா? இந்த ஊர்ல எத்தனை தோழர்கள் இறந்து போயிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியல. அந்த சிவதாஸுக்கு இப்படி ஒரு நிலைமை வரத்தான் போகுது. அதுக்கெல்லாம் அந்த ஆண்டவனே இறங்கி வரணும் சார். மேல இருக்கிறவங்க மேல கைய வச்சா மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கீழ வரணும் எனக்கு தெரியும். நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல, தப்பு பண்ணாதீங்க. எனக்கு பாடம் நடத்தாம ஜீப்ல ஏறா. ரொம்ப விசுவாசமா இருக்காதீங்க, தொப்பிக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. வேண்டாம், இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம், நீங்க போயிடுங்க. இந்த போலீஸ் ஆபீசர் சரத் இங்க இருந்து போனோம்னா தோழர் சிவதாஸ் என் கூட வரணும். கிளம்பு, கிளம்புடா. Ah!
நான் சொன்னல தொப்பிக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்கன்னு. இந்த ட்ரெஸ்ல கரப்பட்டுட்டா போறது கஷ்டம். அப்புறம் அந்த காட்டு முராணிக சொன்ன கட்டுக்கதையை கேட்டுட்டு தான் சாருங்க வந்தீங்கன்னா அது தப்பு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் குற்றவாளி. இந்த ஏழை மீனவர்களை ஏமாத்தி பல கோடி ரூபா சம்பாதிச்ச அந்த திவாகரன் தான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு உடந்தையா இருந்த அந்த நரேந்திரனையும்